அகத்திய மகான் இந்த வீடியோவில் சாடுவார் பல பேர்கள் பலநூல் பார்த்து தமை மறந்து படுகுழியில் வீழ்வார் சாவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றின ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு தெரியணும்னா அகத்திய மகான் சொல்கிற இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். தாய் மூகாம்பிகை மலரில் செயல் யாரும் இல்லை அல்லையா, இவை அனைத்துமே அகத்திய மகான் உங்கள் சேலையா, உங்கள் சேலையா. அகத்திய மகானே சத்திய பராபரனே இறைவாய் இறைவாய் இறைவாய். வணக்கம், இது உங்கள் அகத்திய மகானின் ஸ்ரீ சக்கர ஜோதிடம். இந்த ஸ்ரீ சக்கர ஜோதிடத்தில் நல்லபடியாக நாங்கள் இப்போது வீடியோ கால் மூலயமா, வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலயமா எல்லாருக்கும் கன்சல்டேஷன் கொடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு நம்பர் இங்கே போட்டிருக்கோம், அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி இருக்கிற அதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் தான். அந்த நம்பர் மூலயமா நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வாசியோக பயிற்சியில் என்னென்ன சந்தேகம் இருக்கோ எல்லாத்தையும் வீடியோ கால் மூலயமாகவே நீங்கள் கேட்டுக்கலாம். அந்த வீடியோ காலுக்கு ஒரு சில கட்டணம் இருக்குது, ஒரு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கும். அதை நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு நீங்கள் நல்லபடியாக கேட்டுக்கலாம். ஜோதிட கேள்விகளுக்கும் நீங்கள் எப்போனாலும் அப்பாயின்மெண்ட் போட்டுக்கலாம். அதுவும் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலயமா நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு ஜோதிட கேள்விகளை நீங்கள் கேட்டுக்கலாம். 3 கேள்விக்கு ஒரு சில கட்டணம் நாங்கள் வச்சுருக்கோம். அந்த கட்டணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த 3 கேள்வியை நீங்கள் வீடியோ கால் மூலயமா நல்லபடியாக கேட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் வாஸ்து குற்றம் இருக்குது, சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் அந்த வீடையும் நீங்கள் வாட்ஸ்அப் வீடியோ மூலயமா காட்டிட்டு ஆன்லைன் மூலயமா நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த வாட்ஸ்அப் வீடியோ மூலயமா உங்கள் வீடை காட்டி நல்லபடியாக வாஸ்து குற்றம் ஏதாவது இருந்தாலும் அதையும் நீங்கள் சரி பண்ணிக்கலாம். இதுக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டுடணும். அப்பாயின்மெண்ட் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னால் மட்டும்தான் வீடியோ காலில், வாட்ஸ்அப் வீடியோ காலில் உங்களுக்கு நேரம் கொடுக்கப்படும். உலகத்திலேயே வாசியோகத்துக்கு மூலமானது ஒவ்வொரு மனிதனுடைய வாசி மந்திரம் அப்படின்னு சொன்னது ஸ்ரீ சக்கர ஜோதிடத்தில் நாங்கள் மட்டும்தான். அதே மாதிரி உலகத்திலேயே எல்லா மனுஷனுக்கும் வாசி மந்திரம் தான் ஆதி மூலம் அப்படின்னு அவங்களுடைய மூச்சுக்காத்துக்கு மந்திரம் கொடுக்கறதும் இந்த ஸ்ரீ சக்கர ஜோதிடத்தில் மட்டும்தான். உலகத்திலேயே வாசியோக பயிற்சியில் இத்தனை நிலைகள் இருக்குது அப்படின்னு உண்மையான நிலைகளை எடுத்து சொன்னதும் இந்த ஸ்ரீ சக்கர ஜோதிடம் தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஸ்ரீ சக்கர ஜோதிடம் முழுக்க முழுக்க அகத்திய மகான் மூலயமா நடக்கப்படுறது தான் இந்த ஸ்ரீ சக்கர ஜோதிடம். இது உங்கள் அகத்திய மகானின் ஸ்ரீ சக்கர ஜோதிடம். நான் உங்கள் ஆனந்தராய் சப்பானி. அகத்திய மகான் சொன்ன இந்த ஞானப்பாடல் தான் ஆதி மூலமான இறைவனை அடையக்கூடிய மூலமான வழியான வாசியோகத்தை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. வாசி தான் இறைவன் அப்படின்றத இந்த ஞானப்பாடலில் ரொம்ப தெளிவாக அகத்திய மகான் சொல்லியிருக்காரு. இது தெரியாமல் நிறைய பேர் பல நூல்களை படிப்பாங்க, பல பல சித்தர்கள் எழுதுனதை படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் படித்து படித்து என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. தன்னை அறியாமல் அவங்க திரும்பவும் படுகொழியில் விழுந்து இறந்து தான் போவாங்களே தவிர கண்டிப்பாக தன்னோட வாசியை மேல்நிலை அடைய வைக்க மாட்டாங்க. இந்த ஞானமான அகத்திய மகான் கொடுத்த இந்த செய்யுள் தான் ஆதி மூலமானது. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வாசி தான் இறைவன் ஐயா சொல்லியிருக்காரு. வாசியோக பயிற்சி தான் இறைவன் அடையக்கூடிய வழின்னு சொல்லியிருக்காரு. வாசியோக பயிற்சிக்கு வாசி மந்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காரு. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து வாசியோக பயிற்சியே செய்யணும். இதை எல்லாமே சொன்னது அகத்திய மகான் தான். இந்த நூல் தான் எப்பயுமே வந்து ஆதி மூலமான இறைவனான அந்த வாசியை பற்றின முக்கியமான நூல். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த அகத்திய மகானின் ஞான நூல் தான் எப்பயுமே ஞானத்தின் திறவுகோல். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த நூல்களெல்லாம் பார்க்கவே தேவையில்லை. இதில் இருக்கிற விஷயத்தை நம்ம கடைபிடிச்சாலே போதும். வாசி மந்திரம் வச்சு வாசியோக பயிற்சி பண்ணாலே போதும், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாசி மேல்நிலை அடைஞ்சிக்கிட்டே வரும். இதைத்தான் ரொம்ப தெளிவாக சொல்லி
சொல்லியிருக்காரு. சாடுவார் சில பேர்கள் பல நூல் பார்த்து தம்மை மறந்து படுகுழியில் வீழ்வார் சாவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், தன்னை மறந்துடுவாங்க. பல நூல்களை பார்க்கும்போது இந்த அகத்திய மகானுடைய இந்த நூலுடைய மூலமான விளக்கம் அவங்களுக்கு புரியாமையே போயிடும். புரியாமையே போய் பல நூல்களை படித்து படித்து அவங்க வந்து அகத்திய மகான் வழியில் வராமல், வாசியோக பயிற்சிக்கு வராமல், தேவையில்லாமல் தன்னை மறந்து படுகுழியில் விழுந்து சாவார்கள் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. அகத்திய மகானின் இந்த நாண நூல் மரணமில்லா பெருவாழ்வு அடையிறதுக்காக எழுதப்பட்டது தான் இந்த நாண நூல். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் அகத்திய மகான் சொல்லக்கூடிய சாடுவார் சில பேர்கள் பல நூல் பார்த்து தம்மை மறந்து படுகுழியில் வீழ்வார் சாவார். இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிட மண்டல பூஜை முறைகள். வியாபார தடைகள் விலக லாபம் அதிகரிக்க செய்யும் பூஜை முறை. 2. குழந்தை பாக்கியம் கிடைக்க செய்யும் பூஜை முறை. 3. வழக்கில் வெற்றி பெற செய்யும் பூஜை முறை. 4. கல்யாண தடை நீங்கும் பூஜை முறை. 5. பில்லி சூனியம் ஏவல் மற்றும் உங்கள் வீட்டில் உள்ள துர்சக்திகள் விலகும் பூஜை முறை. 6. நினைத்த வேலை கிடைக்க செய்யும் பூஜை முறை. 7. பிரிந்த தம்பதியர் இணையும் பூஜை முறை. 8. பணத்தடை விலகும் பூஜை முறை. 9. நோய் விலகி ஆரோக்கியமாக வாழும் பூஜை முறை. 10. ஆயுள் பயம் நீங்கும் பூஜை முறை. இந்த பூஜை முறைகள் எல்லாம் ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் செய்ய வேண்டும். பூஜைகள் அனைத்தும் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்ய வேண்டியவைதான். அதை எப்படி செய்ய வேண்டும் என்று நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வீடியோ அனுப்புவோம். அதை பார்த்து நீங்கள் பூஜை செய்து வாழ்க்கையில் சித்தர்களின் ஆசியுடன் வெற்றி பெற எங்கள் வாழ்த்துக்கள். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிடம் பார்க்கும் முறை. நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் உங்கள் பெயர் வயதை எழுதிவிட்டு ஒரு முக்கோணம் வரைவதை உங்கள் செல்போனில் வீடியோ எடுத்து உங்கள் ஜோதிட கேள்விகளை செல்போனில் டைப் செய்து வீடியோவையும் கேள்வியையும் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் 9962377857 என்ற எண்ணிற்கு அனுப்பவும். நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு பதில் அனுப்புவோம். இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.